இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020 ஜூலை மாதம் 28 குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்ற 47 நபர்களுக்கு COVID-19. விடுமுறை நாட்களில் ஒன்று கூடுவதற்கு எச்சரிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் திருமணங்கள் மற்றும் பிற சமூக சந்தர்ப்பங்களில் தங்கள் குடும்பங்களுடன் ஒன்றிணைந்த 5 குடும்ப உறுப்பினர்களுக்கு COVID-19 நோய் தொற்று பரவியுள்ளதாக கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இதுபோன்ற குடும்ப ஒன்றிணைவு நிகழ்வுகளை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஆமர் அல் ஹம்மாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆன்லைன் வழியாக நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் உரையாற்றிய டாக்டர் அல் ஹம்மார் இதுபற்றி கூறுகையில், 5 குடும்பங்களைச் சேர்ந்த வெவ்வேறு வயதுடைய 47 உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஒரு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியினால் அனைவருக்கும் COVID-19 வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது. கலந்து கொண்ட அனைவரும் முகக்கவசம் பயன்பாடு மற்றும் உடல் ரீதியாக சமூக இடைவெளி போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க அவர்கள் தவறிவிட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈதுல் அல்ஹாவை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வருகின்ற வியாழக்கிழமை முதல் 4 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர் பொதுக்கூட்டங்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஈத் பெருநாளில் குடும்ப உறுப்பினர்கள் பிற இடங்களுக்கு செல்வதையும் வருகையை தவிர்க்கவும் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்வு குறித்து பேசிய சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சர் அப்துல் ரஹ்மான் பின் முகமது அல் அவேஸ், சமூக இடைவெளி மற்றும் முகக்கவச பயன்பாடு போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிப்பது ஒரு தேசிய கடமை என்று கூறியுள்ளார். வைரஸ் எதிர்த்து போராடுவதில் களப்பணியாற்றி வருகின்ற முன்னணி சுகாதார வீரர்களின் முயற்சிகளை வீணடிக்க வேண்டாம் என்றும் அவர் குடியிருப்பாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பேசுகையில், நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக COVID-19 போரில் முன்னணியில் இருக்கும் சுகாதார வீரர்கள் விடுமுறை நாட்களை தங்களுடைய குடும்பத்தினருடன் கழிக்க மாட்டார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 கட்டத்திற்கான டிக்கெட் புக்கிங் இன்று ஆரம்பம். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்ல வருகின்ற வந்தே பாரத் திட்டத்தின் 5 கட்டத்திற்கான விமான டிக்கெட் முன்பதிவானது நேற்று மாலை 4 துவங்கியிருப்பதாக அமீரகத்தில் உள்ள இணை துணை தூதரகம் அறிவித்துள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1 முதல் அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்ல வருகின்ற விமானங்களின் டிக்கெட் முன்பதிவை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது பயண முகவர்கள் மூலமாகவோ புக்கிங் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் விமானங்களின் விவரங்களானது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் பயணம் செய்ய விரும்புகின்றவர்கள் தூதரகத்தில் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபுதாபி துபாய் எல்லையில் உள்ள லேசர் பரிசோதனை மையத்தில் அடுத்த 2 புக்கிங் முடிந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மற்ற பகுதிகளிலிருந்து அபுதாபிக்குள் நுழைவதற்கு 48 எடுக்கப்பட்ட COVID-19 நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட் வைத்திருக்க வேண்டும் என அபுதாபி பேரிடர் மேலாண்மை குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் மற்ற பகுதிகளிலிருந்து மக்கள் அபுதாபிக்குள் நுழைவதை எளிதாக்கும் விதமாக துபாய் அபுதாபியின் எல்லை பகுதியான கந்தூத் பகுதியில் COVID-19 லேசர் தொழில்நுட்பத்தினை மேற்கொள்ளப்படும் பரிசோதனை மையம் ஒன்று அமைத்திருந்தது. மற்ற COVID-19 பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற PCR COVID-19 பரிசோதனைக்கான கட்டணத்தை 370 திர்கம் விட லேசர் பரிசோதனைக்கு குறைந்த கட்டணமே, அதாவது 50 திர்கம் வசூலிக்கப்படுவதால் அபுதாபிக்குள் நுழைய விரும்புகின்ற பொதுமக்கள் பெரும்பாலும் லேசர் பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பரிசோதனை மேற்கொள்வதற்கு வலைதளத்தில் சென்று முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது லேசர் பரிசோதனை மையத்தில் COVID-19 பரிசோதனை மேற்கொள்வதற்கு அடுத்த 2 முழுவதுமாக முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து அபுதாபிக்கு செல்ல விரும்புகின்ற லேசர் பரிசோதனைக்கு முன்பதிவு செய்ய வேண்டுமானால் அவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 13 பிற்பகல் 3:30 முதலான நேரத்திலிருந்து முன்பதிவு செய்ய முடிவதாக கூறப்பட்டுள்ளது. லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற COVID-19 டிரைவ் த்ரூ சோதனை மையத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 4,000 சோதனைகள் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி திரும்புவோர் கவனத்துக்கு அபுதாபி விமான நிலையம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு.
அபுதாபி திரும்புகின்ற மக்கள் COVID-19 நெகட்டிவ் சான்றிதழ் சமர்ப்பிப்பது அவசியம் எனவும் சான்றிதழானது அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் பயண தேதிக்கு முன்னதாக 96 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும் எனவும் அபுதாபி விமான நிலையம் தெரிவித்திருக்கிறது. தனது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பயணத்திற்கான தேவைகள் மற்றும் விதிமுறைகளை மக்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். பயணத்திற்கான விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தினால் சிக்கல் ஏற்படுமாயின் அதற்கு விமான நிறுவனமோ விமான நிலையமோ பொறுப்பேற்காது என்பதை பயணிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அபுதாபி விமான நிலையத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அபுதாபிக்கு வரும், அபுதாபியிலிருந்து பயணிக்கும் மற்றும் அபுதாபி வழியாக பயணிக்கும் மக்கள் தங்களுக்கான பயண விதிமுறைகள் பற்றி அறிந்திருக்க வேண்டும் என அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களுக்கான பயண விதிமுறைகளை கீழே உள்ள அமைப்புகளின் வழியாக அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய விமான நிறுவனம், அமீரக அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம், அமீரக வெளியுறவுத்துறை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சகம், அமீரக சுகாதார அமைச்சகம், நீங்கள் தற்போது இருக்கின்ற அல்லது பயணிக்க இருக்கும் நாட்டில் உள்ள இது குறித்த சுகாதார மற்றும் குடியேற்ற துறைகள், அபுதாபி விமான நிலையத்துக்கு வருகின்ற பயணிகள் முகக்கவசம், அப்புறப்படுத்தக்கூடிய கையுறைகள் அணிதல் மற்றும் சமூக விலைகளை கடைபிடித்தல் போன்ற விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அபுதாபி திரும்பும் பயணிகள் தங்களுடைய பயண நேரத்துக்கு முன்னதாக 96 மணி நேரத்திற்குள் ICA அங்கீகரித்த ஆய்வகங்களில் பெறப்பட்ட COVID-19 நெகட்டிவ் சான்றிதழை கையில் வைத்திருக்க வேண்டும். அதேபோல அபுதாபி திரும்பும் அனைத்து பயணிகளுக்கும் COVID-19 PCR பரிசோதனையானது நடத்தப்படும் என தெரிவிக்கப்படும். இந்த 29 நாடுகளிலிருந்து துபாய் வருவோருக்கு 2 COVID-19 பரிசோதனைகள் கட்டாயம். எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதம் 1 தேதி முதல் வெளிநாடுகளிலிருந்து அமீரகம் வருகின்ற பயணிகள் அனைவரும் கட்டாயமாக கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என அமீரக அரசு சமீபத்தில் அறிவித்திருந்தது. பரிசோதனையானது பயண தேதிக்கு முன்னதாக 96 மணி நேரத்திற்குள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் புதிய அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது. அதில் கீழ்கண்ட 29 நாடுகளிலிருந்து துபாய் வருவோர் COVID-19 நெகட்டிவ் சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தில் மீண்டும் ஒருமுறை COVID-19 பரிசோதனையானது எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் குறிப்பிட்டிருக்கும் நாடுகள் ஆப்கானிஸ்தான், ஆர்மியா, பிரேசில், வங்காளதேசம், ஜிபுட்டி, எகிப்து, எரித்ரியா, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், ஈராக், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், லெபனான், மாண்டினீக்ரோ, நைஜீரியா, பாகிஸ்தான், பிலிப்பீன்ஸ், ரஷ்ய கூட்டமைப்பு, செர்பியா, சோமாலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, சூடான், தஜிகிஸ்தான், தன்சானியா, துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அமெரிக்கா, டல்லாஸ், போத்வர்த், ஹூஸ்டன், ஏஞ்சஸ், சான் பிரான்சிஸ்கோ, போர்ட் லாடர்வெல், ஆர்லாண்டோ, கலிபோர்னியா, புளோரிடா மற்றும் டெக்சாஸிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலமாக துபாய் பயணிப்பவர்கள். மேற்குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் துபாய் விமான நிலையங்களில் COVID-19 பரிசோதனையானது மேற்கொள்ளப்படும் என எமிரேட்ஸ் மற்றும் துபாய் விமான நிலையங்கள் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குறிப்பிடப்பட்ட நாடுகளை தவிர வேறு நாடுகளிலிருந்து அமீரகம் திரும்பும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு இந்த பரிசோதனைகள் எடுக்கப்படாது என எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. ICA அங்கீகரித்த ஆய்வகங்களில் மட்டுமே COVID-19 பரிசோதனையானது நிகழ்த்தப்பட்டிருக்க வேண்டும் என எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் தெரிவித்திருக்கிறது. ICA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களின் பட்டியலை எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் குறிப்பிடப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து துபாய் வழியாக பிற நாடுகளுக்கு பயணிப்பவர்களுக்கு COVID-19 நெகட்டிவ் சான்றிதழை கையில் வைத்திருப்பது அவசியமாகும் எனவும் COVID-19 நெகட்டிவ் சான்றிதழ் இல்லாதவர்கள் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமீரகத்துக்கு திரும்புகின்ற மக்களுக்கு அமீரக விமான நிலையங்களில் இலவசமாக COVID-19 பரிசோதனை எடுக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நிறைய செய்திகள் நுழைய பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.